ஞானிகள் வினையை வென்றவர்கள் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கீழ்கடைகள்னா வினை சூழ்ந்தவர்கள். ஒரு வகையில் சொன்ன போனால் அவர் நீச்சர்கள், மதப்பட்ட செஞ்சுட்டே போயிட்டுருப்போம். ஆனால் ஞானிகள் மேந்தட்டு மக்கள், ஞானிகள் எப்படி இருப்பார்கள்? வினையை வென்றிருப்பார்கள். வினை எப்படியெல்லாம் வரும், வினை சூழ்வதுக்கு என்ன காரணம்? அப்போ சிந்தை, மனம், மொழிமை. மனம் என்பது மனம், மொழி என்பது பேசுதல். மனம், மொழிமை, அப்போ உடம்பு. உடம்பாலும் உள்ளத்தாலும் சொல்லாலும் பிறருக்கு தீமை செய்யாமல் ஜென்மத்தை கடத்திட்டவர் ஞானிகள். அவர் குறிக்கோளே ஒரே லட்சியமாக உலக நடையில் இருந்தாலும் எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள். சிந்தனை அனைத்தும் தலைவன் பாலியே இருக்கும். விடாது ஞானிகளை பூஜை செய்வார்கள். ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லியே இருப்பார்கள். சொல்லி தலைவன் பூஜை செய்து விகாரமான தேகத்தை ஆசான் துணை கொண்டு எந்த தேகம் இவனை நெஞ்சி இந்த எந்த தேகம் இவனுக்கு நரகத்துக்கு காரணமாக இருந்ததோ, அந்த தேகத்தின் காரணமாக எந்த குணம் கெட்டதோ, தேகத்தின் காரணமாக நரகத்துக்கு வரும். தேகத்தின் காரணமாகத்தான் காமி விகாரம் இருக்குது, குணக்கேடும் இருக்குது. இருள் தேகம், மருள் தேகம், இருள் தேகம், மருள் தேகம், அறியாமை உள்ள தேகம், காமதேகம், விகார தேகம், நச்சுத்தேகம், விஷத்தேகம். இந்த தேகத்தினுடைய குண இயல்பறிந்து அதோடைய இயல்பறிந்து அந்த இந்த தேகத்தால் தான் மனிதனுக்கு நரகம் வரும். இந்த தேகத்தினுடைய சேட்டை, அது நச்சுத்தன்மை அல்லது விஷம், அதுதான் அறியாமை உண்டு பண்ணும் என்றறிந்து அந்த தேக கசடு ஏன் வந்துன்னு பார்ப்பான். இந்த தேக கசடு தாய் தந்தையால் வந்தது அது புரிந்து கொண்டான். தேக கசடு அல்லது களிம்பு, அந்த களிம்பு தான் மீண்டும் பிறவி காரணமாக இருக்கும். அந்த கசடு அல்லது அழுக்கு அல்லது மாஸ் குற்றம் அல்லது அந்த அழுக்கு களிம்பு சொல்றது. அந்த களிம்பு தேகத்தை பெற்றவர்கள் களிம்பற்றவன் யார் என்று பார்ப்பான். ஞானிகள் தான் களிம்பற்றவர்கள். அப்படி என்ன? காம தேகத்தை வென்றவர்கள் அர்த்தம். காம தேகம் இருக்கும்போது தானே குணைக்கேடு வந்தது. காமக்கேடு காம தேகம் இருப்பது தானே அறியாமை உண்டு போனது. காம தேகத்தோட சேட்டைகள் குணச்சேட்டை, அது நிலையில்லாததை நிலை என்று மயங்குகின்ற மயக்கத்தை உண்டு பண்ணும். இருள் தேகம், இருள் தேகம் இருப்பதனாலே சிந்தை தெளிவு இருக்காது, அறியாமை இருக்கு. இருள் அறியாமை, அறியாமை என்ன செய்யும்? பாவமில்லை புண்ணியமில்லை மனதப்பட்ட செய்யும். தேகத்தின் குற்றம் அது. தேகத்தின் குற்றத்தால் வருகின்ற கேடுகள், பாவ புண்ணியத்தை தெரியாது, நிலையில்லாத நிலை என்று மயங்குவான். அப்போ உலகத்தை அந்த அவன் என்ன செய்வான்? உலகம் எப்போதும் இருக்கும், நாமே எப்போதும் எக்காலம் இருப்போம்னு நினைப்பார். வித்தியாச காலம் பற்றி விடாது நம்ம சாக மாட்டோம், அந்த உணர்வு சாக மாட்டோம். கடைசி வரையிலும் மூச்சு போற மட்டும் சாக மாட்டேன்னு நினைச்சிட்டு இருப்பான். கடைசி மூச்சு நிக்கிற மட்டும் கற்பனையில் இருப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.